பாஸ் டைம் ப்ளீஸ். சில்லப்பா என்ன பார்த்தா பிச்சைக்கார மாதிரி தெரியுதா? எனக்கு எப்படி தெரியும்? ஓ மை காட், ஓ மை காட், ஓ மை காட். ஏய் ஹாய்ங்க. என்ன லவ் பண்ணு. சாரி, என்ன லவ் பண்ணன்னு சொன்னேன். லவ்லாம் கஷ்டங்க, நம்ம வேணா ஸ்ட்ரெயிட்டா அடுத்த கட்டத்துக்கு போ. என்னங்க பேஸ்ட் இருக்கும்போது பொருள் எடுக்கிறீங்க? என்ன லவ் பண்ணலாம் கை அறுத்துக்குவேன், என் சாவுக்கு நீதா காரணம். நீங்க லூசாங்க, நீங்க ஏங்க நீங்க வாணங்க சொன்னா கேளுங்க, வாணங்க வாணங்க, விடுங்க 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 விடு, வாணங்க நிறுத்துங்க நிறுத்துங்க. கொஞ்சம் ஏங்க எப்படி பேசுறீங்க? வேற எப்படி சொல்ல சொல்றேன், டெய்லி பேப்பர் படிக்கிறியா? அது என்னங்க டெய்லி டேட்டை மாற்றி விற்கிறாங்க, அதெல்லாம் நான் படிக்கிறதே இல்லைங்க. அதான் நீ நல்லா இருக்கிற, டெய்லி பேப்பர் படிச்சு பாரு, மென்டலாயிருவேன். இவன் பொண்டாட்டி அவனோட, அவன் பொண்டாட்டி இவனோட, கள்ளக்காதலன் கள்ளக்காதலி, பேங்க் திருட்டு, பைக் திருட்டு, நகை திருட்டு, போதாதுன்னு சாமியார் மடத்தில் நடிகை, நடிகை மடியில் சாமியார், இந்த ஹீரோயினா அந்த ஹீரோ லவ் பண்ணுறது, அந்த ஹீரோ வேற ஒரு நடிகை லவ் பண்ணுறது, அந்த நடிகை வேற ஒரு டைரக்டர் வச்சிருக்கிறது, இது போதாதுன்னு சின்ன பசங்க கொலை பண்ணுறானுங்க, தற்கொலை பண்ணிக்கிறானுங்க. 12th ஃபெயிலாம் தற்கொலை, டிகிரி ஃபெயிலாம் தற்கொலை, வேலை கிடைக்கலாம் தற்கொலை, கல்யாணத்துக்கு பொண்ணு கிடைக்கலாம் தற்கொலை, மாப்பிள்ளை கிடைக்கலாம் தற்கொலை. ஒரு வேலை கல்யாணத்துக்கு பொண்ணு கிடைச்சா டைவர்ஸு, மாப்பிள்ளை கிடைச்சாலும் டைவர்ஸு, தும்முனா டைவர்ஸு, இருமுனா டைவர்ஸு, கொரட்டை விட்டா கூட டைவர்ஸு. இதுக்கு மதியில் மாமியார் மருமகளை இருக்கிறது, மருமக மாமியாரை இருக்கிறது, மாமா மச்சானை வெட்டுறது, மச்சான் மாமனை வெட்டுறது, பிடிச்ச பொண்ணு முஞ்சில் ஆசிட் அடிக்கிறது, இப்படி எல்லாத்தையும் நாட்டு நடப்பெல்லாம் படித்து முடிச்சு மொத பக்கத்துக்கு நாரி போய் வந்தேன்னு வச்சுக்கோ. சென்னையில் வெயில் 110 டிகிரின்னு போடுவான். மனுஷன் வேலை பார்க்கணும் சொல்லு. நீங்களும் 5-star ஹோட்டலில் வேலை பார்க்குறீங்களே? ஆ, யார் சொன்னா? கேஸ்வே முன்னாடி சொல்லியிருந்தா இந்த மாதிரி 5-star ஹோட்டலில் கார் பார்க் பண்ணுற வேலைன்னு. தெரியும்னு முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல, இவ்வளோ தூரம் ஃபிலாசபிலாம் பேசியிருக்க மாட்டேனே. பரவாயில்லைங்க, நல்லா ஜாலியாக இருந்துச்சு. ஜாலியாக இருந்துச்சா? ஆஹா. ஏங்க நீங்கள் வேலைக்கு போகும்போது என்னையும் கூட்டு போங்க, நான் 5-star ஹோட்டலில் பார்த்ததே இல்லைங்க. ஜாக்வார் கார் தெரியுமா உனக்கு? அந்த கார் எப்போவுமே டிரைவர் இல்லாமல் வராது தெரியுமா? எப்போவுமே டிரைவரோட வர்றதால அந்த காரை பார்க் பண்ணுற பாக்கியம் மட்டும் எங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஆனால் ஒரு நாள், அந்த ஒரு நாள், ஒரு வெள்ளை கலர் ஜாக்வார் கார் அப்படியே என்னை பார்த்து வந்தது. ரொம்ப முக்கியம் என்னன்னா, டிரைவர் இல்லை ஓனர், கார் சாவியை என்கிட்ட கொடுத்துட்டு போனார். என்னால் நம்பவே முடியலை. அப்படியே ஸ்லோ மோஷனில் கதவை திறந்து பொறுமையாக ஏறி உட்காந்தேன். ஐயோ, அப்படியே ஸ்டேரிங்கை தடவி கொடுத்துட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணா, ஐயோ நான் காரா ஓட்டுறேன், கடவுளையே ஓட்டுறேன். அப்படியே பொறுமையாக வளைஞ்சு வளைஞ்சு அழகா கார் ஓடல பாஸ், மிதக்குது. அப்படியே கொண்டு போய் நிறுத்தினேன். அப்போதான் சனி வேலை செஞ்சான். இனி இந்த வாய்ப்பு எப்போ கிடைக்க போகுது, எறா வண்டியன்னு சொன்னான். என்ன பண்ணீங்க பாஸ்? இப்படி அந்த கார் எத்தனை சூப்பராக ஒரு ரவுண்டு போனேன். ரவுண்டா?
ரவுண்டுன்னு சொல்ல முடியாது. ஹோட்டலு கேட்டை தாண்டி ஒரு 100 மீட்டர் போனேன், போலீஸ் பிடிச்சிட்டாங்க. அப்போ வேலை போச்சா? நாங்கள் லூசுக்கு மூட்டை மாதிரி கேட்குறீங்களே. சரிங்க, எங்கள் பரம்பரையில் எவனுமே காரை கழுவுனது கூட கிடையாது. அப்படிப்பட்ட பரம்பரையில் வந்துட்டு இப்படி ஒரு காரை ஓட்டியிருக்கேன்னா அதுக்காக ஒரு வேலை இல்லை, 100 வேலை கூட போகலாம். உங்கள் திங்கிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாஸ். 9th hour கோயில் கட்டினவனுக்கெல்லாம் என் திங்கிங் ரொம்ப பிடிக்கும். ஹாய் மச்சி. ஏய் என்னடா சீக்கிரமா வந்துட்டுக்கிற? ஏங்க 7 மணி ஆச்சுங்க, சீக்கிரன்றீங்க. அவன் எப்போவுமே 11 மணிக்கு மேலே தான் வருவான். ஏய் கேட்குறேன்ல, டல்லாக இருக்க என்னமாச்சு? என்னாச்சு? ஏய் என்னடா ஆச்சு? என்னமாச்சா ஆச்சு? கேஸ் கொடுத்தா என்ன தெரியுமா? எத்தனை வருஷம் கம்பெனி தெரியுமா? யா படிச்சு தானே டிகிரி வாங்கினே. ஒரு ப்ரொஃபஷனலாக நடந்து காட்டி, அட்லீஸ்ட் ஒரு சிவிலைஸ் ஹியூமனாக நடந்துக்க தெரியாது? காட்டு மிராண்டி, உனக்கு எல்லாம் படிக்க சீட் கொடுத்தான் பாரு, அவனை சொல்லணும். ஏதாச்சும் உப்மா காலேஜில் சேர வேண்டியது, சேஸ் பண்ணி டிகிரியை வாங்கி கடைசியில் எம்என்சியில் வேலைக்கு சேர்ந்து எங்கள் உயிரை வாங்க வேண்டியது. ஒர்க் கல்ச்சர் என்னென்னு தெரியுமாயா? முன்னப்பின பொண்ணுங்கிட்ட பழகினதே கிடையாதா? இப்படி தான் ஒரு பொண்ணுகிட்ட மலுக்கு நிற்பியா? ஏயா கம்பெனி மனத்தை வாங்க நாதாரி, உடனே அந்த லூஸு கம்மாடியோட மேனேஜர் ஆக்கினது சொட்டேன் முடிக்காதரா. என்னதே வேலை போயிடுச்சா? பாஸ் டேய் ஏடா நம்ம ஏய் ஆமனடா கேவிச்சே ஏய் 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 ஏய்